ரீசெண்டாக ஒரு 30 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. இப்போ சயின்ஸ் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, நிறைய மாற்றங்கள் எங்கே நடந்திருக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்ற விஷயங்களாக இருக்கும், இட்லி பீஸா ஸ்பெகதி எந்த ஃபுட் எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் பெரிய மாற்றங்கள் இல்லை. அது சர்வ் பண்ணுற பிளேட்ஸ் வேணால் மாறி இருக்கலாம், அதே மாதிரி மற்ற விஷயங்கள்ல மாறி இருக்கு. ஆனால் நம்மகிட்ட வர விஷயம் தகவல் மீடியா இருக்குது பார்த்தீங்களா, மீடியாவில் நடந்த மாற்றங்கள் ஒரு கடைசி 20 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள். இன்றைக்கி வந்து ஒரு டிவி இன்டர்நெட் அதெல்லாம் மீறி வாட்ஸ்அப் வந்து ஒரு பெரிய சர்வசாதாரணமாக யாரை வேணால் எங்கே வேணால் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்கு அதை பரப்பி நல்லதும் பண்ண முடியும், அதே சமயத்தில் ஒரு தப்பான நியூஸையும் போட முடியும். வாட்ஸ்அப்லேருந்து ட்விட்டர்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த மாதிரி ஒரு மீடியாவில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கோ பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரினா ஒரு கோ வந்து ஒரு பத்திரிகை துறைகளுக்கும் ஒரு அரசியல் ரெண்டுத்துக்கும் நடக்க ஒரு விஷயம்னு சொல்கிறப்போ கவன்றப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் இது மாதிரி என்ன நடக்குது, இதை வச்சு இதில் இருக்க ஒரு நல்லதுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கலாம், உலகத்தில் அது ஒரு கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கவர் பண்ணுறோம். நம்ம நான் சொல்கிறது மீடியான்னு சொல்லும்போது உங்களை ஒரு பொதுவாக மீடியான்னு சொல்லும்போது அதில் ஒரு முக்கியமான பங்களிக்கிறது சினிமாவும் தான். சினிமா ஒரு முக்கியமான மீடியா, பத்திரிகை துறை மற்ற சேனல் இவங்களாம் வந்து ஒரு தகவலை பரிமாறிக்க முடியுது, பல நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் சினிமாவிலேருந்து தான் ஒரு அரசியலே நிர்ணயிக்க முடிஞ்சது. சினிமான்ற மீடியாவில் தான் ஒரு அரசியலே சில மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறப்போ நம்ம பொதுவாக இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறப்போ இதில் நடக்கிற சில விஷயங்களை வச்சு கூட அரசியலும் கொஞ்சம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணிவிட்டு டிசம்பர்லேயே படத்தை முடிச்சிட்டோம், முடிச்ச பிறகு மற்ற விஷயங்களுக்கு. ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்களுக்கும் அந்த ஒரு வசனங்கள் கனெக்ட் பண்ணலாம், ஆனால் டைரெக்டாக எந்த அரசியல் கனெக்ஷனும் இருக்காது. ஆனால் வந்து அதில் பேசப்படுற வசனங்கள் வந்து ஒரு எதுவுமே ஒரு விஷயம் ரியலாக இல்லாக்காட்டி அது கரெக்டாக போய் மக்களை ரீச் ஆகாதான இதில் இருக்குது அந்த மாதிரி விஷயம். ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு அவர்கிட்ட அகோரன் சார்கிட்ட ஏஜிஎஸ் அகோரன் சார் அவங்க பிரதர்ஸ் அவங்ககிட்ட அவங்கள பற்றி பேசினா இது வந்து ஒவ்வொரு படம் பண்ணும்போது ஒரு மூணு ஃபங்க்ஷன் இருக்கும், நிறைய பேசிட்டு புதுசாக எப்படி பேசுறதுன்னு தெரியல. இருந்தாலும் அவங்ககிட்ட பிடிச்ச விஷயம் ஃபஸ்ட்டு வந்து எந்த ப்ரொடியூசர் நீங்கள் வேணால் எடுத்துங்க, சினிமாவில் எங்கே வேணால் எடுத்துங்க, ஃபஸ்ட்டு கூடும்போது ஒரு குறிப்பிட்ட ஹீரோ பேரை சொல்லி இவரோட கால்ஷீட் பெரிய டாப் ஹீரோ இவரோட கால்ஷீட் இருக்குது படம் இவருக்கு ஒரு கதை சொல்லுங்கள் இவருக்கு பண்ணலாம் அப்படின்னு தான் பேசுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அடுத்த படம் பண்ணலாம் தான் ஒரு கால் வரும், நம்ம போய் ஒரு ஸ்கிரிப்ட்டு சொல்லுவோம். அப்போ ஹீரோ யாருன்னு இருக்காது, எந்த ஹீரோ இருக்காது. அப்படி இல்லாமல் ஒரு கதைக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு ப்ரொடியூசர்ஸ் முதல்ல அந்த கதையை கேட்டு கதை பிடிச்சிருந்தால் இது யாரை பண்ணலாம் அப்படின்னு நான் அப்புறம் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணுவேன். அப்படி தான் தொடர்ற ஒரு விஷயம். அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு உண்மையான ஒரு நல்ல ப்ரொடியூசர் மதிக்க வேண்டிய விஷயம் வந்து கதை, அதுதான் எல்லாத்துக்கும் மெயினான விஷயம், அதை மதிக்கிறவங்களோட. அதுக்கப்புறம் வந்து முதல் பாராட்டுன்றது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படம்லாம் எடிட் பண்ணி போட்டு காட்டுறப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கால் நமக்கே வந்து ஒரே படத்தை எடிட் பண்ணிட்டு ஒன்றே ஒரு 10 தடவை பார்த்து 10 தடவை இல்லை மேலேயே ஒரு 50 தடவை படத்தை பார்த்துட்டு ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாத சமயத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசர் பாட்டுவோம் அவர்கிட்ட இருந்தால் நைட் ஒரு படம் பார்த்துட்டு 11 மணிக்கு 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணார், மறுபடியும் ஒரு 1:30 மறுபடியும் ஃபோன் பண்ணிவிட்டு அது படத்தை பற்றி பேசுகிறார். ரொம்ப பாராட்டி அதில் அதை ஒர்க் பண்ணார்கள் பார்த்த டெக்னீஷியன்ஸ்லேருந்து எடிட்டிங்லேருந்து வசனம் எழுதினவங்கலேருந்து எல்லாரையும் பற்றியும் பாராட்டுறாரு. அது வந்து அடுத்த நாள் பார்த்தா அவர் பிரதர் சுரேஷ் ஃபோன் பண்ணுறாரு. ஸோ அந்த அதுதான் ஒரு பெரிய விஷயம், ஒரு ஒரு ப்ரொடியூசரை வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, ஒரு கதை சொல்லி அதை வந்து அவங்க மனசில் அந்த கதை போயிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து அது மல்டிப்ளை ஆகிற விஷயம், அதாவது படமாக பார்க்குறப்ப அது எப்படி காட்சி அமைக்கப்பட்டது அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்கு என்னோடய டீம் தான் காரணம் வச்சுங்களேன். அப்புறம் இந்த கதை வந்து பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து யார் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரு அடித்தா திருப்பி அடிக்கக்கூடாது, அடி வாங்கணும் ஆனால் தேட்டரில் கிளாப்ஸ் வரணும், அந்த மாதிரி ஹீரோ யார் அப்படின்னு யோசிக்கிறப்போ பாதி ஹீரோ கதை சொல்லக்கூட போக முடியாது. ஃபஸ்ட்டு டைட்டில் பிகினிங் ஃபஸ்ட்டுன்னு சொல்லும்போதே நம்ம காஃபி கொடுத்து துரத்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு படம் கதை. ஸோ இதுக்கு யார் கரெக்டாக இருப்பாருன்போ விஜய் சேதுபதி மீட் பண்ணால் அவர் பண்ண படங்கள்லாம் பிடிக்கும், ரொம்ப ஒரு சட்டிலாக பல விஷயங்கள்ல பண்ணுறவரால் அவர் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கதை கேட்டு முடிச்சோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று வருது, ஒரு பொண்ணு கேரக்டர் ஒன்று வருது, தக்ஷான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பண்ணியிருக்காங்க, ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அவங்க படம் ஒரு என்ன பண்ணுவாங்க,
இதே கதையை நான் வேறு ஹீரோக்கிட்ட சொல்லும்போது எனக்கு அவ்வளோதான் ஃபைட்டா அப்படின்னு சொன்னார். வேறு ஒரு ஹீரோ தூங்கியே தூங்கிட்டார் பாதியில். ஸோ அப்படிலாம் இருக்கிறப்போ இவர் வந்து என்ன பண்ணார், படம் கதை சொல்லி முடிச்சோன்னா கொஞ்ச நேரம் பேசாமல் ஒரு அதாவது அவர் மனசில் போய் அந்த பொண்ணு கேரக்டர் கல்பனான்னு படத்தில் வரும், அந்த பொண்ணு மறுபடியும் அந்த எண்டில் அந்த பொண்ணு மறுபடியும் ஒரு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் போடணும்ல, அதாவது கதையை கேட்டு எனக்கு ஃபைட் இல்லையா எனக்கு இந்த டைலாக் இல்லையான்னு கேட்காம படத்தில் வர ஒரு ஒரு எட்டாவது ஒம்பதாவது கேரக்டர் அந்த கேரக்டர் ஞாபகம் வச்சு அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஹீரோ கண்டிப்பாக சொல்கிறாங்க ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லை, அதாவது ஒரு ஒரு கதை தன்னை சுயநலமாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த அப்போ தான் தெரிஞ்சது கரெக்டாக சார் அவர் வந்து அந்த டைமில் ஒரு மூணு நாள் படம் வரிசையாக பண்ணுறதா இருந்தது, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த படத்துக்கு இமீடியட்டாக கால் ஷீட் கொடுத்து எங்களை இது பண்ணார். அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு கேரக்டர் வந்து ஓப்பனாக பேசணும், அதான் மனசில் தோணுனதை இப்போ பேசினார் பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அது தவிர அது அவர் வந்து ஒரு எங்கள் மேலே இருக்க ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லோரும் பேசினார். அது தவிர எதிர்க்க ஒரு தப்பு நடந்தால் அதை பற்றியும் பேசணும், அந்த அளவுக்கு ஓப்பனாக மனசு அதை யோசிக்காமல் பேசுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, யோசிக்காமல் பேசணும் ஆனால் வந்து அதை யோசிக்காமல் பேசுகிற விஷயம் யோசித்து பேசுகிற விஷயம் ஆனால் அதனால் நடக்கிற அதனோட ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல அதனால் என்ன பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் பேசுகிற தைரியம் அந்த கட்ஸ் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது படத்தில். இது யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப எங்களுக்கு டிஆர் சார் தான் ஞாபகம் வந்தாங்க. பண்ணுவாரா பண்ணுவாரா சரினு சொல்லிட்டு என் அசிஸ்டன்ட் செல்லகிரம் மூலமாக ட்ரை பண்ணோம். போன உடனே அவர் உட்கார வச்சுட்டு சார் நீங்கள் பண்ண சொன்னோன்னே அவர் முதல்வன் பற்றி பேசுகிறாரு, டிஜிட்டல் கேமராஸ் இன்றைக்கி கேமராவோட வளர்ச்சி அதை பற்றிலாம் பேசுகிறாரு. 1 hour ஆச்சு, மறுபடியும் சப்ஜெக்டை ஓப்பன் பண்ணால் மறுபடியும் அதே பேசுகிறாரு, அதாவது இல்லை வேணப்பா அப்படின்னு சொல்லி செகண்ட் டைம் மீட் பண்ணோம். அப்புறம் அவருக்கு மனசு அப்புறம் நான் புரிஞ்சுட்டேன் உள்ள அவர் மனசு என்ன இருக்குது, நம்மளையே கூப்பிட்றான், அதான் நம்ம படத்தை உட்கார ஒரு கேரக்டர் கொடுத்து கலக்க போகிறாங்களா. ஸோ அது தெரிஞ்சது எனக்கு, அவர் மனசில் நினச்சாலே தெரியல அந்த மாதிரி இருந்தேன். அவர்கிட்ட வந்து இதுக்கு இல்லை வந்தது, ஏன்னா திருப்பி திருப்பி ஒருத்தர்கிட்ட போகிறதுக்கு காரணம் இந்த கேரக்டர் இவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு மனசில் இருக்குது. அதுவும் ஒரு அவர் பண்ணனா இது ஏதோ ஒரு விஷயம் இழந்துடா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் படத்தோட பெரிய பலம் அதுதான், அவர் எப்போ இந்த படத்தை ஒத்துட்டாரோ அப்போ தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இவ்வளோ நம்ம அவரை வந்து எவ்வளோ வீரமானவர் எவ்வளோ துணிச்சலானவர் துணிஞ்சு பேசினாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த ஒரு அபிநந்தன் சொல்லிட்டு இப்போ தான் ஒரு 23 24 வயசு பையன் கேமராமேன், அவனால் இந்த ஸ்பாட்டை சார் லைட்டு சரியில்லை எங்கள் ஸ்பாட்டில் இல்லை ஓ சாரின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் மறுபடியும் நிற்பார். இப்போது மற்றதுக்கெலாம் இல்லை, ஒரு சின்ன டயலாகில் 2 வரி மாற்றினேன்னா கூட இதுமா மாற்றிக்கலாமா வேணாமா வேணாம் பண்ணலாம் எடிட்டில் வேணால் தூங்கிடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த படத்தில் என்ன நடந்ததுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துருக்க ஸ்பேஸ் தான். இப்போது இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு ஒரு இடத்துல என்ன டயலாக் போடுறேன் நிற்கல என்ன பண்ணேன்னு சொல்லி விஜய் சேதுபதி போய் உட்காந்து பேசினப்போ ஒரு சின்ன ஒரே ஒரு நான் ஒரு லுக்கு விட்டு காமிச்சார் அது போதும், அது வந்து ஒரு ரெண்டு பக்கம் டயலாக்கும் அது சமமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மடோனா வந்து ஒரு வெரி வெரி ரியலிஸ்டிக் ஒரு சிஸ்டமேட்டிக்கெல்லாம் எல்லாத்தையும் விஷயத்தையும் புரிஞ்சு வச்சேன்னா மற்ற ஹீரோயின்லாம் பண்ணும்போது சோகமாக இந்த இடத்துல ஷையாரு இந்த இடத்துல இப்படி பண்ணு கொஞ்சம் பொறாமை காட்டு அப்படின்லாம் பேசணும். இவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக இதுக்கு முன் சீன் அடுத்த சீன் எல்லாத்தையும் கேட்டுட்டு நடிக்கிற ஒரு வெரி வெரி சிஸ்டமேட்டிக் ஆக்டர்ஸ். அந்த கண்டிப்பாக படத்தில் 2-3 இடத்துல கிளாப்ஸ் அவங்க நடிப்புக்கு ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னொரு விஷயம் வந்து விக்ராந்த் வந்து அவர் வந்து பல படத்தில் பெரிய ஹீரோவாக நடிச்சிருக்காரு, ஆனால் அவர் இந்த படத்தில் பண்ண நல்லாயிருக்கும், அதாவது நம்ம ஒரு ஆசைப்படணும், நம்ம ஆசைப்படுறது வந்து ஒரு பணத்துக்காகவோ இல்லை மற்ற விஷயத்துக்காக நம்ம படத்தில் நானும் சுபா கபிலன் வைரமுத்து உருவாக்குன அந்த கேரக்டர்ஸில் இங்கே இதில் யார் பண்ணால இவங்க படம் ஒரு விக்ராந்த் பண்ணாங்களா சரி இப்போ கேட்போம் அவர் இவ்வளோ ஹீரோவாக நடிச்சிருக்க இந்த ரோல் பண்ணுவாரா, சின்ன ரோல்னால் அப்படின்லாம் இல்லை இந்த ரோல் இவர் பண்ணுவாரா சரி கேட்டு பார்க்குறோம் பணம் வந்தார். உடனே வந்து அதை கேட்டுட்டு ஒரு 10 minutes டைம் கொடுங்க சொல்லிட்டு எங்களுடைய ரவுண்ட் லாஸ்ட் வந்தார் வந்துட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னார். ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விக்ராந்த் வந்து விஜய் சேதுபதிக்கு டிஆர் சாருக்கு ஒரு சரியான ஒரு போட்டியாக அந்த படத்தில் அவரோட நடிப்பு இருக்கும், அவர் பேசின வசனங்களும் அவரோட நடிப்பும் இருக்கும். பாண்டியராஜ் சார் ஃபோன் பண்ண உடனே என்ன கதை கூட கதை சொன்ன சார் கதைலாம் வேணாம் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் பண்ணுறேன் அதுதான் ஒரு பாண்டி சார் கண்டிப்பாக அவர் ரோல் நல்லா ரசிப்பீங்க அது இது மாதிரி சொல்லணுன்னா எனக்கு இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கும். ஆகாஷ்
எங்க அந்த பள்ளத்தில் அயனில் பள்ளத்தில் போய் விழுந்தாரு, திரும்பி எங்கே காணோம் காணோம் ரொம்ப தேடிட்டு இருக்க விஷயம். ஏன்னா அவர் அதுக்கப்புறம் எதுவும் தமிழ் தமிழும் பண்ணல, தெலுங்கும் பண்ணல, இங்கே பாம்பேயில் ரொம்ப பிஸியாக இருந்தார். இங்கே என் படத்தில் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் கேரக்டர் தேவைப்பட்டது ஒரு ரோலுக்கு. ஒரு நார்த் இந்தியனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றப்போ நான் அப்போ கேட்டோம். இமீடியட்டாக ஃபுல் டேட்ஸ் எப்போ வேணால் கூட வரேன்ற மாதிரி ஆகாஷ் வந்துட்டார். ரொம்ப ரொம்ப ஸ்டைலாக. இப்போ நீங்கள் வந்து அயனில் வேறு மாதிரி பார்த்துருப்பீங்க அவரை, ஒரு ட்ரக் அடிக்ட் அந்த மாதிரிலாம், ட்ரக் டீலர் மாதிரி. இதில் ரொம்ப ஸ்டைலாக வேறு மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. அப்புறம் சுபா அண்ட் கபிலன் வைரமுத்து அவங்களாம் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம், கதை திரைக்கதை வசனம் அது மாதிரி கூட. இப்போ ஒரு அதை மீறி பார்த்தீங்கன்னா அபிநந்தன், கிரண், கிரண் ஒரு ரொம்ப ஹியூஜாக ஒரு செட்டு போட்டிருக்காரு. நீங்கள் அந்த செட் அந்த படத்தில் இருக்க அந்த ட்ரைலர்லேயே வருது. நீங்கள் எந்த ஸ்டுடியோவும் அவ்வளோ பெரிய இந்தியாவிலே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு சேனல் ஸ்டுடியோ அவ்வளோ பெரிய சேனல், அதாவது ஃபுல் பில்டிங் இருக்கலாம், 10 அடுக்கு பில்டிங் இருக்கலாம், ஆனால் ஒரு ஃப்ளோரே அந்த அளவுக்கு ஒரு அந்த பிசிஆர் ரூம், அது பக்கத்தில் வந்து அந்த ஸ்டுடியோ, அந்த இது பின்னாடி இருக்க மற்ற டிஸ்கஸ் கான்ஃபரன்ஸ் ஹால் எல்லாமே ஒரே ஃப்ளோர். சினிமாவில் நம்ம ஒவ்வொரு ஃப்ளோராக போய் காட்ட முடியாது, நம்ம ஒரு ஃப்ரேம் வச்சா எல்லாமே அடங்கணும். அது மாதிரி ரொம்ப ஒரு சூப்பர் செட்டை போட்டிருக்கார். படத்துலேயே ஒரு முக்கியமான ஒரு ரோலாகவும் ரோல்லையும் பண்ணியிருக்கார் கிரண். அப்புறம் ஆண்டனி, இப்போ நீங்கள் அந்த ட்ரைலரை பார்க்குறீங்க, அந்த ட்ரைலரை பார்த்துட்டு எல்லாம் சூப்பர் கீப்பர்னா என்ன பண்ணுவீங்க? விஜய் சேதுபதி நல்லா பேசியிருக்காரு, டிஆர் சார் நல்லா ஜம்ப் பண்ணார், இது பண்ணார், நல்லா நடிச்சார், பவர் கொடுத்தாரு. அப்புறம் நம்ம ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லுவீங்க, ஆனால் அதில் உண்மையான ஹீரோ யாருன்னா வசனம் இல்லை. அஃப்கோர்ஸ் வசனம் சூப்பராக இருந்தது அதில், அப்படிதான். ஆனால் உண்மையான ஹீரோனா இதெல்லாம் தொகுத்து, எல்லா விஷயத்தையும் தொகுத்து இதை வந்து கரெக்டான, அதுக்கு ஒரு சவுண்ட் போட்டு அது கரெக்டான இடத்துல பிரேக் பண்ணி எடுத்துகிட்டு போன ஒரு முக்கியமான ட்ரைலரில் வந்து ஒரு ஒரு வசனம், ஒரு ஆதி இப்ப தமிழா எடிட்டர்னா மெயின் அந்த 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 ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் ஆண்டனி தான் ஹீரோ. அது மாதிரி எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்போ பேசுனவங்க எல்லாரும் உட்காந்துட்டு என்ன பண்ணாங்க, எல்லாரும் வார்த்தையும் கேவி ஆனந்த் கேவி ஆனந்த் கேவி ஆனந்த், நான் சும்மா சும்மாலாம் என்ன சொல்ல வரேன், இதுக்கெல்லாம் இவங்களாம் இல்லைன்னா இந்த படம் இல்லை. இந்த படத்தை வந்து என்னோடய ஒரே வேலை இந்த கதை, இந்த படம் எப்படி வரணும், என்ன சொல்ல வரணும்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் பேசின விதம் தான். ஆனால் அவங்களோட நீங்கள் பார்க்குறது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் இவங்களோட ஒரு ஒரு ஏஜிஎஸ் சகோதரரோட ஒரு நம்பிக்கை, ஒரு அவங்க எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட், டிஆர் சாரோட சப்போர்ட், அதாவது வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து புதுசாக ஃபஸ்ட்டு படம் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிட்டு போனது, நடித்த இந்த அதை தவிர நடித்த மற்ற எல்லோரும் டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லோரும் சேர்ந்தது தான் அந்த படம் ரொம்ப ரொம்ப திருப்தியாக வந்திருக்கு. ரொம்ப தைரியமாக நல்ல படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தலை நிமிர்ந்து பேசுகிற ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு இந்த படம். அதை மீறி உங்களோட ஆதரவும் இதுவும் வேணும். அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒன்று ஒரு கடைசியாக சொல்லணும்னா, இந்த படத்தில் இது நான் இவங்களாம் நாங்களாம் ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க, ஸ்டேஜில் உட்காராத இந்த படத்துக்காக உழைச்ச அசிஸ்டன்ட் கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து என்னோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் கடைசியாக ஒரு 20 நாள் அவங்க தூங்கவே தூங்கலை, அந்தளவுக்கு உழைச்சிருக்காங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர் வெங்கட், லோகு, ஜாக்கி, இது மாதிரி ஒன்று அது ஒரு பெரிய பட ப்ரொடக்ஷனில் இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பெரிய ஒரு டீம். அதிகப்படியாக நீங்கள் கேவியான கேவியான வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க இது பேசினப்போ, இல்லை இது இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த படம். நாங்கள் இந்த இந்த படத்தை இந்த படத்தை எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்க தலை நிமிர்ந்து நிற்கிறோம். உங்களோட ஆதரவு தேவை. நன்றி.